ஈவெண்ட் ஒன்னை பார்த்து முடிச்சுட்டு ஈவெண்ட் டூ நடக்கிற இடத்துக்கு நாங்கள் கிளம்பணும். அலைஞ்சு திரிஞ்சதில் எல்லாரும் நொந்து நூடுல்ஸ் ஆகி பொறுமையாக நடந்து போய்கிட்டு இருந்தோம். ஆனால் ஒருத்த மட்டும் சோளத்தை சோளவாக சாப்பிட்டுக்கிட்டு எனர்ஜெட்டிக்காக வந்துக்கிட்டு இருந்தான். வந்து காணு வந்து நல்லா பயங்கரமாக சாப்பிட்டு வந்துக்கிட்டே இருக்காரு. எங்கெல்லாம் நம்ம கூட வந்த இன்னொரு மூணு பேரை காணுன்னு பார்க்குறோம். அவங்க நம்மளை விட ஆர்வமாக முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. இருங்க காட்டுறேன். அதோ போய்கிட்டு இருக்கானுங்க. A few moments later. Finally we reached the destination. இந்த பக்கம் தான் இருக்கு. ஜுஹாரி நகர் OCF estate. நீங்களும் கான் சாப்பிடுங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க. அங்க போன எங்களுக்கு இங்க எக்ஸிபிஷன் நடக்குதா இல்லையாங்கிற அளவுக்கு டவுட் வந்துருச்சு. ஏன்னா என்ட்ரன்ஸ் ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. சரி உள்ள போய் தான் பார்ப்போமே சொல்லிட்டு போய் பார்த்தா எக்ஸிபிஷன் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. உள்ளே என்டர் ஆகும் போதே நமக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புனாங்க. அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே டிஸ்பிளேக்கு வச்சிருந்தாங்க. ஸோ நாங்கள் எக்ஸிபிஷன் நடக்கிற ஹாலுக்கு என்டர் ஆனோம். அங்கே பார்த்தா புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் அண்ட் அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒரிஜினல் ப்ரோ, இதெல்லாம் எல்லாமே ஒரிஜினல். நீங்க பாத்து இதுல போகணும் நினைக்கிறீங்களா? நீங்க துட்டு பாருங்க. போகாது ப்ரோ. நாங்க எல்லாரும் அந்த புல்லட் ப்ரூஃபோட வெஸ்ட்டை தொட்டு பார்த்தோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திக்னஸ்ல இருந்துச்சு. அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண நின்றுட்டு இருந்தவங்க எங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லாமே ப்ரொடெக்டடாக இருக்கும். இதில் சாஃப்ட் ஆர்மர் பேனல், ஹார்ட் ஆர்மர் பேனல் யூஸ் பண்ணுறோம். ஹார்ட் ஆர்மர் பேனலில் வந்து ரெண்டு ஃப்ரண்ட் பேக்கு ரெண்டு சைஸ் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து யூட்டிலிட்டி பவுச்சஸ், ஹேண்ட் கிரனேட்ஸ், மேகசீன்ஸ் இதெல்லாம் வந்து கேரி பண்ணுறதுக்காக யூட்டிலிட்டி பவுச்சஸ். இதோட ஓவரால் ரேட் 9 kg. இது தமிழ்நாடு போலீஸ்க்கு சப்ளை. பாராமிலிட்டரி ஃபோர்ஸ்க்கும் அந்த பாராமிலிட்டரி வந்து டூப்ளிகேட் தானக்கா? எல்லாம் ஒரிஜினல். ஒரிஜினல் தான் போடுமா? இல்ல வேணா வச்சிருங்க, உள்ளே வச்சிருங்க, உள்ளே வச்சிருங்க. இது என்னது ப்ரோ? வெச்சிருக்க வச்சிருக்க போது இல்ல 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 உள்ள வந்து அதான் நான் கேட்டேன். ஆனா அதெல்லாம் ஒரிஜினல் ஒரிஜினல்ரா? ஆனா வந்து அங்க இது பண்ணிருவாங்க. எக்ஸ்க்ளூசிவ் இல்ல. அந்த மேக் கமிங் மேக் லெவல் கேத்த மாதிரி நிறைய வேரியன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வாங்கி கொடுக்கலாம். அவங்க அப்பாவுக்கு இல்ல. இதுவும் பார்க்க இதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குல்ல? ஆனா குவாலிட்டி ரெண்டு ஒண்ணா? ரெண்டு ஒண்ணு தானா? ரெண்டு ஒண்ணு தான். அதுல ரெண்டு அடிஷனல் மெக்கானிசம் மட்டும் இன்வால்வ் பண்ணிருக்கோம். இதுல வந்து குயிக் ரிலீஸ் மெக்கானிசம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 9 kg சொன்னாங்க இல்லீங்களா? 9 kg வெயிட் வந்து எமர்ஜென்சி சோல்ஜர் வந்து ரன் பண்ணப்போ 9 kg வெயிட் கேரி பண்ணி ஓட முடியாது. அதுக்காக இதுல குயிக் ரிலீஸ் மெக்கானிசம். அந்த லிவர்ஸ்லாம்
வந்து அங்கங்கே கரெக்டாக இருக்கும். இதுதான் அந்த ஒரே ஒரு பட்டன். இந்த பட்டனை வந்து லிஃப்ட் பண்ண வச்சுக்கிங்களேன், ஹோல் ஜாக்கெட்டு 5 செகண்டில் 9 மினிட்ஸ். அகைன் வந்து அவங்க ஃபீல்டு ஒர்க் போகிறாங்கன்றப்போ அந்த ஜாக்கெட்டை வந்து தனித்தனியாக எடுத்து மாட்டிட்டு இந்த பிளேட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க முடியாது. அதுக்காக இதை வந்து அசம்பிள் பண்ணுறது 30 செகண்ட் தான். அந்த ஃபீச்சர்ஸ் இந்த குயிக் ஃபிக்ஸ் மெக்கானிசமில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன். ஷோல்டர்லேயே வந்து இல்லை லாங் டைம் கேரி பண்ணுறப்போ உங்களுக்கு இன்கன்வீனியன்ட்டாக ஃபீல் ஆகுங்களா, அந்த வெயிட்டை வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் டு ஹிப்பும் ஹிப் டு ஷோல்டரும் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி லிவர் மெத்தடில் தான் இது ஒர்க் ஆகுது. பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப் அண்ட் டவுன்வர்ட் போகிறப்போ அந்த வெயிட் வந்து டெமோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக ஆக மாட்டார். இது ஒன்றா நான் டெமோ பார்க்கணும். ஜஸ்ட் நாப்னா இது வந்து அவர் வந்து டவுன் பண்ண சப்போர்ட் பண்ணுற மாதிரி. இதை டம்மி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இல்லை, அவங்க வந்து ஃபுல் இது ப்ரெஸ் பண்ணி அவங்க டவுன் பண்ணணும். அவங்க வந்து இதை அப்வர்ட் டவுன்வர்ட் போகிறப்ப தான் அந்த ஃபீல் தெரியும் நம்மளுக்கு, அந்த வெயிட் கேரி ஆகலாம் இல்லையா. இதை டென்த் வெளியே போட்டிருக்காங்களே, அதோட மினியேச்சர் அது. வெளியே என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருக்காங்க, அதோட மினியேச்சர். 4 soldiers ஸ்டே பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்டபிள் போர்ட்டபிள், 4 மீட்டர் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து பேனல்ஸ் வந்து செப்பரேட்டாக எடுத்து டிட்டாச் பண்ணிக்கலாம். அது பேலஸ்டிக் ப்ளீஸ் ப்ளீட். நீங்கள் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, விஐபிஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஷீல்டு மாதிரி 9 மினிட் வரையும் ஸ்டாண்ட் ஆகுது. அங்கே இருக்கிறது இதுக்குள்ளே சொன்ன 9 ஸ்டாண்ட் ஆகாது, அது மேலே நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம த்ரெட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம். இது நான் இருக்க பிளேட்ஸ் இதெல்லாம் பிளேட்ஸ் இது பண்ணிங்களா, அந்த பிளேட்ஸோட ஃபயர் பண்ண டேஸ்ட் பண்ண சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. புல்லட் ஆல்ரெடி இதெல்லாம் வந்து சுட்டது எப்படி போயிருக்கு பாரு, சைடு சைடு பாரு, உள்ள தெரியாது வெளியே இந்த மண்டலம் இருக்கு. போட்டு போட்டோ எடுக்கணும் எடுக்கிறோம். வார்ம் டிஸ்போசல் சூட். இப்போ வந்து என்டீரன்
படத்தில் வர மாதிரி இல்லை ப்ரோ, எந்திரன் படத்தில் வர மாதிரி இருக்கு பாரு ப்ரோ. எந்திரன் படத்தில் சிட்டியோட தலையை வந்து அப்படியே வந்து கட் பண்ணி வச்சா அப்படி. என்ன பண்ணுறானுங்க அவங்க, அவங்களை அழைப்பாலும் பிரதீக் வாசன் சிஎம் போட்டு செல்ஃபி பாயிண்ட் இருக்கு வா. அவங்க சொன்ன டென்ட்டை நாங்கள் வெளியில் பார்த்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்டை போட்டு பார்த்தோம். அதை போட்டுக்கிட்ட எல்லாருக்குமே சந்தோஷத்தில் தன்னறியாமலே சிரிப்பு வந்தது. இந்த புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்டும் 9 kg தான். எல்லாருமே இந்த புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்டை போட்டு பார்த்தோம். போட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அந்த டென்ட்டை பார்க்க போனோம். இட்ஸ் எ டென்ட் எக்ஸ்டெண்டபிள் ஃப்ரேம் சப்போர்ட்டட் டப்ஸ். ஏய் நான் கட்டில போறேன் நோக்கது. அட உள்ள போறேன். கட்டில ஒரு குரங்கு கண்டுக்கா. குரங்கு உள்ள நோக்கது. டடா! ஏய் இந்த 1000 ஒருவன் இந்த 1000 டாக்டர் படம் அதெல்லாம் இந்த நம்ம பார்த்தோம். அதெல்லாம் நான் டைரக்டர் கிட்ட சொன்னேன். அந்த இவர்தான் டைரக்டர் கிட்ட சொன்னாராம். என்னன்னே தெரியல. ஒரு வெண்டிலேஷன் வச்சிருக்காங்க. ஹீட் ஹீட் வராம இருக்கிறதுக்கும் மேலே இருக்க ஹோல்ஸ். கன்க்ளூஷன் வெளியே ப்ரோ, இங்கே பார் ப்ரோ, ஜன்னல்லாம் இருக்கு ஜன்னல். கன்க்ளூஷன் வெளியே. கன்க்ளூஷனா? ஏய் சின்ன பையன் விரட்டாது ப்ரோ, வா ப்ரோ. அப்புறம் அறந்துட்டாங்கன்னா ப்ரோ நமக்கு. இப்போ நம்ம இந்த டென்ட்டுக்கு வெளியில் நின்றுட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தெரியுது நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம எல்லா ஈவெண்ட்டையும் வந்து பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து டீ குடிக்கலன்னா நமக்கு வந்து டீ டைம். டீ குடிக்கலன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். நம்ம டீ குடிக்க போகிறோம். இந்த பையன் வந்து அப்போ வந்து வீடியோ எடுக்க வந்து பேசிட்டு இருக்கான். இவன் பேர் ஆதித்யா. ப்ரோ டீ வேணுமா? சரி டீ குடிக்கலாம்னு சொல்லி டீ வாங்க போனோம். அங்க போனா அவர் எதையோ தேடிக்கிட்டு இருந்தார். அப்புறம் டப்பாவை வெளிச்சத்துல வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நாங்க டீ எப்படா வரும்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அமைதியா இருக்கும். ஸோ நம்ம டீ குடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வெரி பியூட்டிஃபுல் பாய்.
ஒரு வழியா எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு டீ எங்க கைக்கு வந்துச்சு. A few moments later. நம்ம வந்து எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நான் யார் கோயிங் டு ஆவணி பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்டை நோக்கி நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். அங்கே நடந்தது எக்ஸிபிஷன் மட்டும் இல்லை, எங்கள் கால்களும் தான். நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கும் போதே வீடியோ எடுத்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தோம். அப்போ தான் இவர் எங்களை பார்த்தாரு. என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எங்கள் கிட்டே கேட்டார். அவருக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவரோட சொந்த கதையும் சோக கதையும் எங்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நாங்களும் அவர் சொல்கிறத பொறுமையாக கேட்டு நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களால் தாங்கவே முடியல. ஏற்கனவே நாங்கள் ரொம்ப டயர்டாக இருந்தோம். எங்களுக்கு வேறு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு லேட் ஆகிக்கிட்டே இருந்ததுனால எப்படியோ அவருக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் நாங்கள் ஆவடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சேர்ந்தோம். ஓ ப்ரோ, 77 டோருக்கு பேர் 77. சரி ப்ரோ, பார்த்துப்போம். இங்கே ஆள் ஃபுல்லாக இருக்காங்க. ஏய் சாதாரண லேட்டாக போகாது. இவனுங்க ரெண்டு பேருக்கும் பாய் சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். எங்களுடைய பஸ்ஸு சரியான கூட்டமாக இருந்துச்சு. எங்களுக்கு அரை மணி நேரம் கழிச்சு தான் உட்காரவே இடம் கிடச்சிது. டயர்டாக இருந்த நாங்கள் லாஸ்ட்டு சீட்டில் உட்கார்ந்ததுனால இன்னுமே டயர்டாயிட்டோம். அப்புறமா நாங்கள் தாம்பரம் வந்து சேர்ந்தோம். அந்த பக்கமாக போகிறதுக்காக சப்வே இறங்கி ஏறணும். சப்வே இறங்கி ஏறணுனே பஸ் ரெடியாக இருந்ததுனால நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோம். எப்போவுமே நான் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன், அதனால ஹெட்செட் எடுத்து காதில் மாட்டினேன். மாட்டின வேகத்தில் எடுத்து உள்ளே வச்சிட்டேன். ஏன்னா நீங்களே பாருங்கள். மாட்டலாம் ப்ரைவேட் பஸ் எல்லாம் கேட்டாதீங்க. இந்த வீடியோ இது வந்து 500 தானே, இது 500ல எப்படி போடலாம். டிரைவரை நம்மளை மாதிரி பாட்டு கேட்டுகிட்டே இருக்கிற போல இருக்கு. ஸோ பஸ்லேயே பாட்டு போட்டதுனால நம்ம ஹெட்செட்டுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. எங்களுடைய ஸ்டாப்பிங் வந்ததுனால நாங்க இறங்கிட்டோம். ப்ரோ பை சொல்லுங்க. பை கண்டிப்பா. ஹேட் ஏ கிரேட் டைம் வித் ஆல் தீஸ் கைஸ். இன்னைக்கு நாள் வந்து செம்ம பயங்கரமாக போச்சு. நல்லாவே என்ஜாய் பண்ணோம். எப்படி என்ஜாய் பண்ணோம்னா, இங்கிலீஷ் வீடியோவில் பார்த்துருக்கீங்க, வேறு லெவலில் போச்சு. இது ஃபஸ்ட்டு விளாகுங்கிறதுனால இந்த வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனி வர
கூடிய விளாக்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஓகே, அப்புறமா என்ன சொல்லுங்கள் ப்ரோ? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து வேர் எண்டிங் அப் வித் லாட் ஆஃப் ஃபன்ஸ் அண்ட் ஹாப்பினஸ். டாடா பை பை. அண்டில் தென், பை ஃப்ரம் NBK வித் ஜீவா. பாய். நாம் கண்கள் மூடி நிம்மதியாக உறங்க, அங்கு பல கண்கள் நம் பாதுகாப்பிற்காக உறங்காமல் விழித்து கொண்டிருக்கிறது. தாயகத்திற்காக தன் உயிரினை தியாகம் செய்யும் தியாகிகளுக்கு தலை வணங்குகிறோம். வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த். இப்படிக்கு நான் பரத்கிருஷ்ணா.